மேட்டுப்பாளையம் ரூபாய் 1.5 கோடி மதிப்புள்ள ஆக்கிரமிப்பு நிலம் மீட்பு. நகராட்சி கமிஷனர் வினோத் அதிரடி நடவடிக்கை. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் மேட்டுப்பாளையத்தில் ஏழை எளிய மக்களுக்காக 100க்கும் மேற்பட்ட வீடுகளை ஒப்படைத்தனர். அதைத் தொடர்ந்து மேட்டுப்பாளையம் நகராட்சிக்காக 1988 சாலை பூங்கா ரிசர்வ் இடம் என பல இடங்களில் ஒப்படைத்தனர். இதில் தற்போது மேட்டுப்பாளையம் நகராட்சிக்கு அருகில் உள்ள சுமார் 60 சென்ட் இடம் தனியார் ஒருவர் 2011 தன் பெயருக்கு கிரயம் செய்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து நகராட்சி அதிகாரிகள் ஆய்வு செய்ததில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் நகராட்சி ஒப்படைத்தது தெரிய வந்தது. இதுகுறித்து நகராட்சி கமிஷனர் வினோத், தலைவர் மெஹரிபா பர்வின், அஷ்ரப் அலி, துணைத் தலைவர் அருள்வடிவு முனுசாமி, நகராட்சி பொறியாளர் கவிதா, நகர அமைப்பு ஆய்வாளர் பழனிசாமி, சுகாதார ஆய்வாளர் பாஸ்கரன், வருவாய் ஆய்வாளர்கள் முரளி, ஆரிஃப் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள் திமுக குழு தலைவர் முகமது உசேன், விஜய் காண்டிபன், ஓகே ஆர் நடராஜ் ஆகியோர் முன்னிலையில் நகராட்சி பணியாளர்கள் அந்த இடத்தை ஜேசிபி இயந்திரம் மூலம் சுத்தம் செய்து ஆக்கிரமிப்பை அகற்றி தனியார் ஆக்கிரமிப்பு செய்திருந்த நிலத்தை மீட்டனர். அதன் மதிப்பு சுமார் 1.5 கோடி இருக்கும் என நகராட்சி கமிஷனர் வினோத் தெரிவித்தார். மேலும் அந்த இடத்தை யாரும் ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது, இந்த இடம் நகராட்சிக்கு வரும் பொதுமக்கள் வாகனங்கள் நிறுத்தும் இடமாக பயன்படுத்தப்படும் என்று தெரிவித்தார்.